இன்று இல்லையில் இன்னொரு நாள் இந்தி படையெடுப்பு நம்மை தாக்கியே தீரும் எனவே இன்றைக்கே இந்தியை எதிர்க்க தயாரா என்று நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெத்துநாயக்கன் பேட்டையில் பேசியிருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் அன்றைக்கு சொன்னது போலவே இன்றைக்கும் இந்தி திணிப்புக்கான முயற்சி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு ஆனா மத்தியில் ஆழ்வோருக்கு சாதகமாக தமிழகத்திலேயே எத்தனையோ பேர் இந்தியை ஆதரித்தாலும் தமிழ்மொழி புறக்கணிப்புக்கு எதிராக என்றைக்குமே களத்தில் நிற்கிறது திமுக அந்த பேர் இயக்கத்தை சீரும் சிறப்புமாய் வழிநடத்தும் தலைவர் மு க ஸ்டாலினின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே முக்கியத்துவம் வாய்ந்தவைதான் அவற்றில் இந்த வாரத்தில் நடந்தவற்றை முழு தொகுப்பாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி களத்தில் தளபதி

தமிழகத்தில் மாபெரும் மொழி போராட்டத்திற்கான களத்தை மீண்டும் அமைத்திட வேண்டாம் என மத்திய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெறுவது வழக்கமான விஷயம் இந்த ஆண்டு புதிய நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்திருக்கு இதையொட்டி இந்த வாய்ப்பை கழக நிர்வாகிகள் அக்கறையோடு பயன்படுத்திக்க வேண்டும்னு தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த பணிகள் பற்றி தலைமை கழகத்திற்கு அவ்வப்போது கடிதங்களும் எழுதுங்க அப்படின்னு நிர்வாகிகளுக்கு கோரிக்கை விடுத்திருக்காரு நான் உயிரோடு இருப்பதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் சிறப்பாக வாழ்வதற்கு என்னுடைய ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன்னு மாவீரன் அலெக்சாண்டர் சொல்வாரு அப்படி சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கிற ஆசிரியர்கள் என்றைக்குமே கொண்டாட்டத்திற்கு உரியவர்கள் தான் தமிழக வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா திமுகவுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான பந்தம் புரியும் இதையெல்லாம் ஏன் பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா ஏனா இந்த வாரம் ஆசிரியர்கள் முக்கிய இடத்தில் வைத்து உலகம் போற்றும் ஆசிரியர் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரங்களிலெல்லாம் பல முனைகளிலும் பாடுபட்ட திமுக சார்பில் தமிழக ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்னு குறிப்பிட்டிருந்தாரு கடந்த ஆண்டுகளாக தமிழக தலைவராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மாநில ஆளுநரா நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள வாழ்த்தும் விதமா பாரம்பரிய மிக்க அரசியல் குடும்பத்திலிருந்து தெலுங்கானா மாநில ஆளுநராக பொறுப்பேற்கும் அன்பு சகோதரி தமிழிசை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடித்தட்டு மக்களின் நலனுக்காக பாடுபட்டு இந்திய அரசியல் சட்டத்தின் மாண்புகளை என்னாலும் அவர் பாதுகாப்பார் என பெரிதும் நம்புகிறேன் அப்படின்னு தலைவர் மு ஸ்டாலின் தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் சாலைகளை அகலப்படுத்துறதும் விரைவு சாலைகளா மாற்றதும் விரைவான பயணத்திற்காக தான் ஆனா இந்த சாலைகள்ல இருக்கிற சுங்க சாவடிகளை மிகப்பெரிய அளவுக்கு போக்குவரத்து நெரிசலை உருவாக்கி பயணி நேரத்தை குறைக்க விடாம செய்திருங்க அதோட கால அவகாசத்தை கடந்தும் செயல்பட்டு இருக்கு மாநில அரசுகள் இதை பற்றி எல்லாம் எந்த அக்கறையும் இல்லாம சுங்க கட்டணங்கள் உயர்வதையும் கண்டுக்காம இருக்காங்க கடந்த வாரம் தமிழ்நாட்டுல இருக்கிற பதினைந்து சுங்க சாவடிகள்ல கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கு இதை சமூக வலைதளம் மூலமா கண்டிச்சிருக்கிற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நடுத்தர வர்க்கத்தினரையும் வணிகர்களையும் பெரிதும் பாதிக்கும் சுங்க சாவடிகளில் திடீர் கட்டண உயர்வு கண்டனத்திற்குரியது அடிப்படை பராமரிப்பு வசதிகளை மேம்படுத்தாமல் கட்டணத்தை ரகசியமாக உயர்த்துவது அரசின் பகல் கொள்ளைன்னு பதிவிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாம சுங்க மக்களின் நலனை சாகடிப்பதாக இருக்கக்கூடாதுன்னும் குறிப்பிட்டிருந்தாரு பொருளாதார நெருக்கடியோட தாக்கம் நம்ம நாட்டுல மிகப்பெரிய அளவில் வெளிப்பட ஆரம்பிச்சு பல நாட்கள் ஆகுது உற்பத்தி துறை சேவை துறைன்னு அனைத்து துறைகளும் சிக்கலில் இருக்கு ஆனா பிரதமர் வெளிநாட்டு பயணங்கள்ல கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு நிதி அமைச்சரோ பிரச்சனைகளை சமாளிக்கிறேன்ற பேர்ல புது புது பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் உணர்ந்துதான் முன்னாள் பிரதமரும் பொருளாதார அறிஞருமான டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் அதை மேற்கோள் காட்டி இந்திய பொருளாதாரத்தை தலைநிமிற வைக்க வேண்டிய கடமை மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு இருக்கிறது எத்தகைய சோதனைகளையும் சமாளித்து எழும் வல்லமை இந்திய பொருளாதாரத்திற்கு உண்டு என்பதை உணர்ந்து பொருளாதார நிபுணர்களை கலந்தாலோசித்து முனைப்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்னு தலைவர் மு க ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார் சமூக வலைதள பதிவு மட்டும் இல்லாம அறிக்கையும் வெளியிட்டிருந்த தலைவர் மு க ஸ்டாலின் மன்மோகன் சிங் உள்ளிட்ட பொருளாதார வல்லுநர்களின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாம விளம்பரங்கள் அறிவிப்புகளை மட்டுமே முன்னிறுத்தி பொருளாதார பின்னடைவுகளை மறைக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சிறுதொழில் முனைவோர் வருமானம் இல்லாமல் வறுமையில் தத்தளிக்கும் சூழலை சுட்டிக்காட்டி கிராம பொருளாதாரம் அடியோடு நலிவடைந்து கீழ்நிலைக்கு போயிருப்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் இரண்டாயிரத்து பதினேழுக்கு முன்னாடியெல்லாம் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏதாவது விழா நடத்தவே அனுமதி கிடைக்காத சூழல் இருந்துச்சு ஆனா இப்போதோ நிலைமை அப்படி இல்லை அதிமுக அமைச்சர்களே ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை தொடங்கி வைக்கிறாங்க பாஜக கூட நகமும் சதையுமா சேர்ந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு மதவாத இயக்கங்களுக்கு ஆதரவா இருப்பது ஆச்சரியமான விஷயம் இல்லதான் ஆனா முற்போக்கு இயக்கங்களுக்கு எதிர்ப்பா நடந்துக்கிறத என்னன்னு எடுத்துக்கிறது பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் பற்றி இந்த இந்து குழுமம் வெளியிட்டு இருக்கிற நூல்களோட அறிமுக நிகழ்ச்சியை ஆறனில அமைப்பு ஒருங்கிணைக்கிறதா இருந்துச்சு இந்த நிகழ்வுக்கு தான் அனுமதி மறுக்கப்பட்டு இதே போல வேறு சில தருணங்கள்ல வேறு சில அமைப்புகளோட நிகழ்வுகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு இந்த விவகாரம் தன்னோட கவனத்திற்கு வந்ததும் தலைவர் முக்தாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு அதுல மதவாத பாசிச சக்திகளின் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கும் அடிமை அதிமுக அரசு திராவிடம் பொது உடைமை சமூக நீதி தமிழுணர்வு சார்ந்த நிகழ்வுகளுக்கு ஓட்டை காரணங்கள் காட்டி அனுமதி மறுக்கிறது கருத்துரிமையையும் கல்வி உரிமையையும் நசுக்கும் அதிகார அத்துமீறலை வன்மையாக கண்டிக்கிறேன்னு குறிப்பிட்டிருந்தாரு வித்யாலயாவின் ஆறாம் வகுப்புக்கான வினாத்தாள்ல அபத்தமான முறையில சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்கிற தலைவர் மு ஸ்டாலின் சாதி பாகுபாட்டையும் வகுப்பு வாதத்தையும் பரப்பும் கேள்விகள் கேந்திர வித்யாலயாவில் ஆறாம் வகுப்பு தேர்வில் இடம்பெற்றிருப்பதை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தேன் இப்படிப்பட்ட கேள்விகளை இடம்பெற செய்தவர்கள் விசாரிக்கப்பட்டு உரிய சட்டங்கள் மூலம் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் முன்னாள் அமைச்சர் மு கண்ணப்பனின் வாழ்வும் பணியும் என்கின்ற நூலோட வெளியீட்டு விழா கோவையில் நடந்தது அதில் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு உரையாற்றினார் தலைவர் மு க ஸ்டாலின் அப்போது கழக முன்னோடிகள் இயக்கத்தோட வரலாற்றை நூலாக தர வேண்டும் வருங்கால இளைஞர்கள் கழகத்தை பற்றி தெரிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும்னு பேசினார் அண்ணன் கண்ணப்பன் அவர்களுடைய இந்த வாழ்வும் பணியும் என்ற நூலினை வெளியிட்டு விழா நிகழ்ச்சியில் மீண்டும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இங்க அண்ணன் விடுதலை விரும்பி டி ஆர் பாலு அதே போல் அவருக்கு ஒத்த இருக்கக்கூடிய கழக முன்னோடிகள் பலர் இருக்கலாம் ஆக இவர்களெல்லாம் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு துணை நிற்பது மட்டுமல்ல கடந்த கால இயக்கத்தினுடைய வரலாற்றை தியாகத்தை இந்த இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய பெருமைகளை வர வருங்கால இளைஞர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது போன்ற ஒரு நூல்களை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் ஒரே நாடுன்னு முழங்கிட்டு இருக்கிற மத்திய பாஜக அரசுக்கு எந்த நடவடிக்கைக்கும் மக்களோட மனநிலையை தெரிஞ்சுக்கணும்னு என்னமே இல்லை அப்படிதான் ஏராளமான சட்டங்களையும் திட்டங்களையும் ஒரே அப்படிங்கிற வரையறைக்குள்ள கொண்டு வர வேலையை செய்துட்டு இருக்கு மத்திய பாஜக அரசு அதுல இப்போ இருப்பது ரேஷன் எனப்படும் பொது விநியோக திட்டம் திமுக ஆட்சி காலத்துல சிறப்பான முறையில செயல்படுத்தப்பட்டதால உச்ச நீதிமன்றத்தோட பாராட்டையே பெற்றது பொது விநியோக திட்டம் ஆனா அதுலையும் ஊழல் செய்யும் அதிமுக அரசு இப்போ அதை ஒழித்து கட்ட பாஜகவோடு ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்துல கைகோர்க்க முனைப்பு காட்டிட்டு இருக்கு இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருந்த தலைவர் மு ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தில் சேர்வதற்கு தயார்னு மத்திய உணவு அமைச்சர் தலைமையிலான கூட்டத்தில் தமிழக உணவு அமைச்சர் காமராஜ் சம்மதம் தெரிவித்திருப்பதும் இந்த திட்டத்துல தமிழகம் நிச்சயம் இணையும்னு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லூர் ராஜு சொல்வதும் கண்டனத்திற்கு உரியது மாநில உரிமையை விட்டு கொடுத்து பொது விநியோக திட்டத்திற்கு ஆபத்தை உருவாக்கும் இந்த திட்டத்தில் தமிழகம் இணையக்கூடாதுன்னு இருந்தார் ரத்ததானத்தை ஊக்குவிக்கும் வகையில் திமுகவின் மருத்துவ அணி சார்பில் டிஎம்கே பிளட் டொனேஷன் ஆப்னு ஒரு செயலி உருவாக்கப்பட்டிருக்கு அதை கடந்த ஏழாம் தேதி தலைவர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலத்துல இரண்டு சாலைகளுக்கு முத்தமிழரினர் கலைஞரின் பெயரை சுட்டியிருக்கிறாரு அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி கலைஞரின் நினைவு போட்டும் வகையிலான இந்த நடவடிக்கைக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிற தலைவர் மு க ஸ்டாலின் இதற்கு ஒப்புதல் அளித்த துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தார் மாவட்டம் உருமாண்டம்பாளையத்தை சேர்ந்த தீபிகா ராணி சர்வதேச திறனாளிகளுக்கான வாழ்விச்சு போட்டிக்கு தேர்வாகியிருக்காங்க அவங்க போட்டியில கலந்துக்க பயண செலவுக்காக ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலையை நேரில் வழங்கி வாழ்த்தினாரு தலைவர் முகஸ்டாலின் முப்பெரும் விழாவில் சி நந்தகோபால் அவர்கள் தலைவர் அண்ணா நேரில் சந்தித்து நன்றி திமுக ஆட்சி அமையும் போது தீரன் சின்னமலையோட தளபதி பொல்லானுக்கு சிலையும் நினைவிடமும் அமைக்கப்படும் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் அதற்காக கோவை தெற்கு மாவட்ட திமுக மகளிரணி சார்பில் தலைவரை சந்தித்த பெண்கள் தங்களால் இயன்ற உதவிகளை வழங்கினர் முப்பெரும் விழா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கு இதற்காக முக ஸ்டாலின் மடல் ஒன்று எழுதியிருக்காரு நாட்டு மக்களை நாளும் கொண்டிருக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான ஜனநாயக போரினை தொடர்ந்து நடத்திடவும் அந்த களங்களில் நாம் பெறப்போகும் வெற்றிகளுக்கு கட்டியம் கூறிடும் வகையில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது முப்பெரும் விழா முத்தமிழறிஞரின் இனிய உடன்பிறப்புகளே முப்பெரும் விழாவில் கூடிடுவோம் பெரியார் பேரறிஞர் கொள்கை வழி திமுக என்னும் பேர் இயக்கத்தை தலைவர் கலைஞர் வகுத்த வழியில் வாழ்நாளெல்லாம் கண்ணென காத்திடுவோம்னு குறிப்பிட்டிருந்தார் கடந்த வாரத்தை திருமண வாரம்னு சொல்லலாம் ஏன்னா தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த வாரம் ஏராளமான திருமண விழாக்கல்ல கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலய மேலாளர் பத்மநாபன் இல்ல திருமண விழா கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி கலைஞர் அரங்கத்துல நடந்துச்சு இந்த திருமணத்திற்கு தலைமையேற்று நடத்தி வச்சாரு திமுக தலைவர் முக ஸ்டாலின் எல்லா நன்மைகளும் பெற்று வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கிற வகையில வாழணும்னு மனு மக்களை வாழ்த்திய தலைவர் முக க ஸ்டாலின் நடப்பு அரசியல் சூழலை பற்றியும் பேச தவறல குறிப்பா பொருளாதார நெருக்கடியை மறைக்கிற முயற்சிகள் சுற்றுலா அமைச்சரவையா மாறியிருக்கும் தமிழக அமைச்சரவை உள்ளிட்ட விஷயங்களை சுட்டிக்காட்டினார் இன்றைக்கு நாடு எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்க இந்தியாவுடைய பொருளாதாரமே தொடர்ந்து ஒரு பத்து நாட்களாக பத்திரிக்கையில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதத்திற்கு கீழே போயிருக்கக்கூடிய ஒரு கொடுமை இன்றைக்கு இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆக இது ஒரு இருபத்தேழு ஆண்டு காலமாக இல்லாத ஒரு கொடுமை இன்றைக்கு இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த செய்திகளை கூட பத்திரிக்கைகளை படிக்க முடிகிறதா என்றால் இல்லை அல்லது ஊடகங்களை பார்க்க முடிகிறதா என்றால் இல்லை ஏன்னா அதை மூடி மறைக்கக்கூடிய அந்த திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சமூக வலைத்தளங்களில் அதிகளெல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆக இப்படிப்பட்ட நிலைகளை நாடு இன்றைக்கு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான் அவர்கள் பா சிதம்பரத்தினுடைய கைது காஷ்மீர் பிரச்சனை இது போன்ற முறைகளை இன்றைக்கு கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நிலை என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு முதலமைச்சரிலிருந்து முதலமைச்சர் போயிருந்தால் கூட உள்ளபடியே மக்கள் அதை ரசிப்பாங்க வாழ்த்துவாங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் ஏதோ முதலீட்டை கொண்டு வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து காத்திருப்பாங்க ஆனால் ஒரு கேபினட்டே போயிருக்கு ஆக ஒரு சுற்றுலா அமைச்சரவையாக அதிமுக ஆட்சி மாறியிருக்கு இப்போது இன்னொரு ஏட்டு பேர் போக போகிறாங்களாம் அதுவும் செய்தி வந்துக்கிட்டு இருக்குது நான் போகட்டேன் வேண்டாம்னு சொல்லலை அது தவறுன்னு கூட நான் வாதிட்டல ஏற்கனவே இதே தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்தபோது முதல் உலக முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடந்துச்சு அந்த மாநாட்டில் ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை பெற்றோம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டாங்க அதற்கடுத்து அவர் மறைந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடந்துச்சு ஆக அதில் ஏறக்குறைய மூணு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை பெற்று இருக்கிறோம் என்று ஒரு செய்தி வெளியிட்டாங்க ஆக ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்திற்கு மேலே கோடி ரூபாய் மு முதலீடு வந்திருக்குன்னு செய்தியை பார்க்குறோம் ஆக எவ்வளவு முதலீட்டை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அதில் எவ்வளவு தொழில் தொடங்க இன்றைக்கு முன் வந்திருக்கிறாங்க அதன் மூலமாக எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க என்று ஏதோ தெருவில் இல்லை சட்டமன்றத்தில் நான் பேசினேன் ஆனால் இதுவரைக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஆக இந்த நிலையில் இப்பொழுது நீங்கள் வெளிநாட்டிற்கு போயிருக்கிறீங்க ஆக ஏற்கனவே இருந்த நிலை என்ன கொஞ்சம் தயவுசெஞ்சு பார்க்கணும் முதல் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஏறக்குறைய அவர்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றெட்டு ரெண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓஏ கையெழுத்து போட்டது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி நாலு இன்றைக்கி காலையில் செய்தி பார்க்குறோம் ஏறக்குறைய பதினாறு தொழிற்சாலைகள் வரப்போகுது ஒரு செய்தி வந்திருக்கு ஆக இதெல்லாம் வெறும் அறிவிப்புகளாக இருந்துகிட்டு இருக்க தவிர அவைகளெல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதா மகளின் திருமண நிகழ்ச்சி கழக தலைமை தீர்மான குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் வீட்டு திருமண நிகழ்ச்சி ஆலந்தூர் வடக்கு பகுதி திமுக நிர்வாகி கே பி முரளி கிருஷ்ணன் இல்ல திருமண நிகழ்ச்சி மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி கோவில் பங்காரு அடைகளார் அவர்களோட இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட தலைவர் முகாஸ்தாலின் ஸ்டாலின் தங்களுடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் வைத்தும் அரக்கோணத்தை சேர்ந்த எம் மணி இல்ல திருமணத்தையும் நடத்தி வைத்தாரு திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான முபே சாமிநாதன் இல்ல திருமண விழா செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருப்பூரில் நடந்துச்சு இதில் தலைமையேற்று திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை மக்களை மனமாற வாழ்த்தினாரு தலைவர் மு ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில பேசும்போது கொங்கு மண்டலத்துல சீர்திருத்த திருமணங்கள் அதிக அளவில் நடப்பது பற்றி பேசினார் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரையில் சீர்திருத்த திருமணங்கள் தான் அதிகமான அளவிற்கு நடைபெறும் அது தமிழ் திருமணங்களாக தொடர்ந்து இந்த பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு எடுத்து சொன்னார்கள் நான் நினைத்து பார்க்கிறேன் இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் இது போன்ற தமிழ் திருமணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்பு நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணங்கள் சட்டப்படி முறைப்படி செல்லுபடி ஆகும் என்ற அங்கீகாரத்தோடு நடைபெறவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அண்ணா தலைமையிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் ஆட்சிக்கு வந்த அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் முதல் முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே முதலமைச்சர் என்கிற அந்த உரிமையோடு உள்ளே சென்று முதல் தீர்மானமாக சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை நம்முடைய அண்ணா அவர்கள் அன்றைக்கு பெற்று தந்தார்கள் ஆகவே இது ஒரு தமிழ் திருமணம் நமக்கு புரிந்த மொழியில் நடைபெறக்கூடிய திருமணம் நமக்கு தெரிந்த மொழியில் நடைபெறக்கூடிய திருமணம் நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய அழகு தமிழ்மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்று தந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர்கள் ஆக அப்படிப்பட்ட தாய்மொழியாக இருக்கக்கூடிய இந்த அழகு தமிழ்மொழியில் இந்த திருமணம் இங்கு நடந்தேறி இருக்கிறது திராவிட இயக்கம் என்ன செய்தது என்ன செய்தது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்ல இது சீர்திருத்த திருமணங்களை சட்டவடிமாக்கி தந்தது அதே போல அரசின் தவறான கொள்கைகளால் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு தொழில் பாதிப்பு உருவாகி இருக்குன்னு சுட்டிக்காட்டினாரு அதே நேரத்துல வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பா பொய்யான தகவல்களை அதிமுக அரசு பரப்புவதாகவும் குற்றம் சாட்டினார் இன்றைக்கு பொருளாதார சூழலை எந்த நிலையில் போய் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இது கொங்கு மண்டலம் இது கோவை திருப்பூர் அடங்கியிருக்கக்கூடிய மண்டலம் இது இன்றைக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்படக்கூடிய ஒரு கொடுமை அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் வேலையை இழக்கக்கூடிய ஒரு அக்கிரமம் ஆக ஐந்து சதவீதத்திற்கு கீழே போய்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார நிலை ஏற்பட்டிருக்கு ஆக இந்த சரிவினுடைய விளிம்பில் இன்றைக்கு கோவையும் இருக்குது திருப்பூரும் இருந்துக்கிட்டு இருக்கு ஆக இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய கால் இப்போ கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிநாட்டில் இருக்கிறார் சுற்றுப்பயணத்திற்கு போயிருக்கிறார் முதலீட்டை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறோம் என்று அறிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க நியாயமாக ஒரு முதலமைச்சர் போயிருந்தால் தனியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அவர் சென்றிருந்தால் உள்ளபடியே மக்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் மட்டுமா போயிருக்கிறாரு இல்லை சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய அமைச்சர் கூட போகலாம் நான் வேண்டாம் என்று சொல்லலை ஆனால் சென்று ஒரு படையே போயிருக்கு அமைச்சரவே போயிருக்கு பத்து பேர் போயாச்சு இன்னும் ஒரு எட்டு பேர் பின்னாடி போக போகிறாங்க நான் அதனால தான் நேற்றைக்கு சொன்னேன் இது அதிமுக அமைச்சரவை இல்லை இது அதிமுகவினுடைய சுற்றுலா அமைச்சரவை என்று ஒரு பட்டத்தையும் கொடுத்தேன் இன்று காலையில் என்ன பத்திரிக்கையில செய்தி ஏறக்குறை ரெண்டாயிரம் கோடி அளவிற்கு முதலீடு வந்திருக்கு இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு காலையில் பத் பக்கம் பக்கமாக தலைப்பு செய்தியாக வந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய் முதலீடை பெற்று ஒப்பந்தம் போட்டிருக்கும் புரிந்தனர் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த செய்தி வெளியிட்டிருக்க மட்டும் இல்லை அங்கே அமெரிக்காவில் போய் முதலமைச்சர் பேசிய பேச்சும் இன்னைக்கு பத்திரிக்கை வந்திருக்கு என்ன பேசியிருக்கிறாருன்னா ரெண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்தினோம் அப்படி நடத்திய நேரத்தில் ஏறக்குறைய அஞ்சு கோடி ரூபாய்க்கு முதலீட்டை நாங்கள் பெற்றோம் அந்த முதலீட்டை பெற்ற காரணத்தினால இருநூத்தி இருபது தொழில் நிறுவனங்கள் பணியை தொடங்கிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இது அப்பட்டமான பொய் இது நாங்கள் இதைத்தான் கேட்குறோம் இருநூத்தி இருபது நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் தொடங்கிடுச்சுன்னு ஒரு செய்தியை போய் வெளிநாட்டில் முதலமைச்சர் போய் பேசியிருக்கிறாருன்னா எங்க எந்த நிறுவனம் எந்த ஊர்ல தொடங்கப்பட்டிருக்கு வெள்ளை அறிக்கையாக வையுங்கள் என்று சட்டமன்றத்திலும் நான் தொடர்ந்து பேசியிருக்கிறேன் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ கூட இந்த ஏ திருமண மண்டபத்திலையும் நான் பேசுகிறேன் சொல்லணும் ஏற்கனவே முதல் உலக முதலீட்டாளர் மாநாடு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நடத்தினாங்க அப்போது ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு அறிவித்தாங்க ரெண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நடத்தினாங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் மூணு லட்சம் ஆக மொத்தம் அஞ்சு லட்சம் கோடிக்கு முதலீடு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஆக அஞ்சு லட்சத்துக்கு போட்ட முதலீட்டுக்கே என்ன வழியை காணும் இப்போ அமெரிக்காவில் போய் ரெண்டாயிரத்து எழுநூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு முதலீட்டை பெற்றிருக்கிறோம்னு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்கன்னா அதை இன்றைக்கு பத்திரிக்கைகள் படம் பிடிச்சி பக்கம் பக்கமாக பேனர் தொலைக்காட்சியில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மகிழ்ச்சி தான் வந்தா மகிழ்ச்சி அதை இது உள்ளபடியே வரும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்களே முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இது உண்மையா இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட தமிழக பாஜகவோட முன்னணி தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பேசிய விஷயத்தையும் அதற்கு தலைவர் மு க ஸ்டாலின் சொன்ன நேர்த்தியான பதிலையும் இப்போ பார்க்கலாம் நம்முடைய பிஜேபியினுடைய முன்னணி தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பேசுகிற போது மனந்திறந்து பேசினார் அவங்களை வீழ்த்திட்டோம்னு சொன்னார் நான் அதை கொஞ்சம் திருத்தி சொல்றேன் வீழ்த்தில உங்களை தோற்கடிச்சிருக்கிறோம் நாங்க தோற்கடிச்சோங்கிறத விட சொல்றதை கூட சொல்ல விரும்பல மக்கள் தோற்கடிச்சிருக்கிறாங்க காரணம் என்ன இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அரசியல் அதிகம் பேச விரும்பலை மற்ற கட்சி தலைவர்கள் தான் இருக்கக்கூடிய இடத்துல அது நாகரிகம் அல்ல இருந்தாலும் பேசாமல் போய்விட்டா சாமிநாதனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும் அவருக்கு வருது இல்லையா உங்களுக்கு நிச்சயம் வரும் ஆக நாகரிகத்தோடு தான் நான் பேச விரும்புறேன்னு தவிர நாகரிகம் தவறி பேச விரும்பலை விதை நிலை எடுத்து விருந்து சமைத்து உண்பது போல இங்கிருக்கும் மத்திய மாநில ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் மக்கள் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் என்றைக்குமே மக்களுக்கு ஆதரவாகவும் களத்தில் நிற்கிறார் நமது தலைவர் மு ஸ்டாலின் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவரது மக்கள் பணிகளை மீண்டும் அடுத்த வாரமும் தொகுப்பாக கொண்டு வருகிறோம் இது களத்தில் தளபதி